மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டுமாக ஒரு நாளிலே மாணவர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. 7ஆம் வகுப்பு தமிழ் பாடங்களை இந்த இணையவழி மூலமாக நாம் கற்று வருகின்றோம். மாணவர்களும் அதில் உற்சாகமாக கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். மாணவர்களே, எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் வகுப்பை நீங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த லாக்டவுன் காலத்திலே மாணவர்களாகி நீங்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், பாடமானது உங்களுடைய பார்வைக்கு வர வேண்டும் என்ற இந்த நோக்கத்தோடு இந்த நாட்களிலே நாங்கள் பல முயற்சிகளை செய்து இந்த ஆன்வழி மூலமாக உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாணவர்களும் அதை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கின்ற போது திருக்குறள் உலக பொதுமறை என்றும், திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்றும், 1330 பாடல்களை கொண்டது என்றும், 133 அதிகாரங்களை கொண்டது என்றும், 133 அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக காணப்பட்டது என்றும், உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டபடியினால் அது உலக பொதுமறை என்று அழைக்கப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த திருக்குறளானது 3 வகை பாலாக பிரிக்கப்பட்டது. இன்பத்து பால், பொருட்பால் என்று கூறப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் அறத்துப்பால் என்றும் அங்கே கூறப்பட்டுள்ளது. அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும், பொருட்பால் 75 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் கொண்டதாக அங்கே காணப்பட்டதாக நாம் பார்த்தோம். அதிலே சில 4, 7, 9, 10 ஆகிய குறள்கள் மனப்பாடமாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். மாணவர்கள் அதை மனப்பாடம் செய்து அதை தெளிவாக எழுதி வைத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு புதிய பாடத்தில் பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த தமிழ் பாடத்திலே இயல் இரண்டு பாடங்கள் நிறைவுற்ற நிலையிலே, இயல் 3 கவிதை பேழை என்ற தலைப்பிலே புலிதங்கிய குகை என்ற செய்யுளை குறித்து நாம் பார்க்கின்றோம். பொதுவாக பண்டைய காலங்களிலே தமிழர்கள் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார்கள். நாட்டை காப்பதற்காக போர்க்களம் சென்றது முதல் குடும்பங்களின் கடமைகளை செய்வதிலும் சிறப்பாக காணப்பட்டார்கள் என்பதை புராணங்கள் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. கல்வியறிவு என்பது சாதாரண படிப்பறிவு மட்டுமல்லாது கவி எழுதும் திறன், அதோடு மாத்திரமல்ல பாடல் இயற்றும் திறன், இலக்கியங்களை இயற்றும் திறன் கொண்டதாக பண்டைய காலங்களிலே காணப்பட்டது. அதன் நிமித்தமாகத்தான் தமிழிலே பல இலக்கியங்களும், பல காவியங்களும், பல குறள்களும், பல செய்யுள்களும் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த பாடலை எழுதியவர் காவற் பெண்டு என்று கூறப்பட்டுள்ளது. பெண்டு என்பது பெண்கள். அப்படியானால் பெண்களை காவல் காப்பவர்கள் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. இந்த காவற் பெண்டு என்பவர் பெண் பார்ப்பனவரிலே ஒருவர். இவர் சோழ மன்னனின் ஆட்சி காலத்திலே கோப்பரு நற்கிள்ளி என்ற மன்னனின் செவிலி தாயாக விளங்கியவர், வளர்ப்பு தாயாக விளங்கியவர். கல்வியிலே தேர்ச்சி பெற்று, கவிபாடும் திறமை பெற்று, சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடல்கள் பல பாடியுள்ளார். அப்பாடலிலே இப்பாடலும் உண்டு. இவர் பாடிய இந்த பாடல் புறநானூற்றிலே இடம்பெற்றுள்ளது.
ஏற்கனவே நம்ம கடந்த நாட்களிலே சொன்னோம், இந்த புறநானூற்று பாடல்கள் எட்டு தொகை நூல்களிலே காணப்பட்டது என்றும். நற்றிணை, குறுந்தொகை, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று தொடர்ந்து எட்டு இலக்கியங்கள் அங்கே கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஐம்பெரும் காப்பியங்களை குறித்து நாம் பார்த்தோமானால், மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதிலே மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று ஒன்றை ஒன்று சார்ந்து காணப்படுகின்றது. இப்படி நிறைய இருக்குது. இந்த புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று என்று நாம் பார்க்கின்றோம். பண்டைய காலத்திலே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறைகளை, நாகரிகம், பண்பாடுகளை, வீரத்தை வெளிப்படுத்தும் நூலாக பல நூலாக காணப்பட்டாலும் இந்த புறநானூற்று பாடல் வந்து மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. அந்த புறநானூற்று பாடலிலே 86வது பாடலாக இந்த புலிதங்கம் குகை என்ற செய்யுள் அங்கே காணப்படுகிறது. இப்போ இதில் எப்படி குறிச்சிருக்குன்னா, அங்கே ஒரு பொன் பருத்தி, ஒரு பெண்ணானவள் ஒரு புலவரிடத்திலே சென்று, அவர் வீட்டிற்கே சென்று, இங்கே உங்களுடைய மகன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்றார். புலவரிடத்திலே ஒரு பெண் உங்கள் மகன் எங்கே இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவர் சொல்கின்ற பதில்தான் இது. அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதைத்தான் இதில் நாம் பார்க்கின்றோம். இது ஒரு மனப்பாட செய்யும். இதனுடைய வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும் மாணவர்கள் அதை நன்கு வாசித்து அதை படிப்பது உங்களுடைய கடமையாக நான் கொள்ள வேண்டும். பாருங்க, கரும்பலகையில் நான் எழுதி போட்டிருக்கிறேன். அதை சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிக்கொள்ளுங்கள், உங்களுடைய புத்தகத்தை பார்த்து கொள்ளுங்கள். சிற்றில் நற்கூழ் பற்றி நிம்மகன் யாண்டு உடலோ எடவுதி என் மகன் யாண்டு உடல் ஆயினும் அரியே ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலைவோர் ஈந்த வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்கடந்தானே. ஒரு பெண் வந்து புலவர்கிட்ட போய் கேட்கிறார், உங்க மகனை எங்க என்று அவன் கேட்கிறார். எனக்கு தெரியாது. அவன் எங்கே என்று தெரியாது. உங்களுடைய வீடு சிறு அளவிலாக, அதாவது சிறு குடில், சிறிய வீடு, அதாவது சிறு அளவிலான உங்கள் வீட்டில் உங்களுடைய மகனை என்று கேட்கின்ற போது, ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என்று கேட்கிறாய். அவன் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல் அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கு இல்லை எனில் கண்டிப்பாக எங்குதான் இருப்பான், போர்க்களத்தில்தான் இருப்பான். போர்க்களத்தில்தானே ஈன்ற வயிறு, பெற்ற வயிறு எவ்வாறு அங்கே குறிப்பிடப்படுகிறது? புலி தங்கிய குகை. பொதுவாக பாறைகளுக்கு இடையே ஒரு குறுகிய இடம் காணப்பட்டாலும் கூட அங்கேதான் இந்த புலி, இந்த சிங்கம், இந்த சிறுத்தை போன்ற மாம்ச உண்ணிகள் வாழும். அவைகள் அங்கே குனிந்து சென்று விடும். ஆனால் அங்கே நம்மாலெல்லாம் செல்ல முடியாது. அவ்வளவு இருளாக இருக்கும், குறுகிய வடிவிலாக இருக்கும். அதேபோல பெண்களுடைய கருவறையும் புலி தங்கிய குகை போல நிச்சயமா இருக்குமா? ஆமாம். அதுக்கு உதாரணத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. பெண்ணின் கருவறையானது புலிதங்கிய குகை போல காணப்படுகிறது. 10 மாதம் சுமந்து பெறுகின்ற அந்த பிள்ளைகள் அந்த கருவறையிலே இருட்டுக்குள்ளே, நெருக்கத்திற்குள்ளே அது காணப்படுகிறது. அதேபோல இந்த புலிதங்கிய குகைகளும் இருட்டாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும், நெளிச்சிட்டு தான் உள்ளே போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுது. அப்படிப்பட்ட அந்த புலிகை குகை போன்று காணப்பட்ட என்னுடைய மகனை பெற்ற என்னுடைய
வயிறு இங்கே இருக்கிறது, ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இருப்பார்? போர்க்களத்தில் இருப்பார் என்று தன்னுடைய மகனின் வீரத்தை குறித்து அங்கே சொல்வதாக பார்க்கின்றோம். அப்போ பாருங்க, இதுல சிற்றில் என்றால் சிறிய வீடு, சிற்றில் என்றால் சிறிய வீடு. அடுத்த பாருங்க, யாண்டு, யாண்டுன்னு சொன்னா எங்கே, எங்கே என்று கேட்பது போல காணப்படுகிறது. அடுத்த பாருங்க, கல் அலை, கல்லலை என்று சொல்கின்ற போது இதற்கு பொருள் என்னவென்றால் கல்லுக்கு இடையிலே காணப்படுகின்ற இருப்பிடம், குகை என்று பொருள். அடுத்தால ஈந்த வயிறு, என்ன வயிறு? ஈந்த வயிறோ, பெற்றெடுத்த வயிறோ எவ்வாறு காணப்படுதா? புலி தங்கிய குகை போல காணப்படுது, வயிறு மட்டும்தான் இருக்குது, புலி இல்லை. பகல் நேரத்தில் புலி அந்த கூண்டுகளை இருக்குமா, கோயில்களை இருக்குமா? இருக்காது. அது என்ன செய்கிறோம்? இறை தேட பல இடங்களுக்கு சென்று விடும். அதே போல என்னுடைய மகன் பிறந்தது தான் தெரியும், அதுக்கு பிறகு என்ன ஆனான்னு தெரியாது, அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று தன்னுடைய மகனின் வீரத்தை குறித்து அங்கே சிறப்பாக சொல்வதைத்தான் நான் பார்க்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்டைய காலங்களிலே அங்கே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவர் கண்டிப்பாக போர்க்களம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத சட்டம் அங்கே காணப்பட்டது. இப்போ தகப்பனார் போறாரு, போர்க்களத்தில் நிற்கிறாரு. நிற்கின்ற போது வீர தமிழ் பெண்மணி விட சொல்லுவா, என்ன சொல்லுவார்னா, தகப்பனார் போருக்கு போகிறார், இறந்து விடுகிறார். கணவர் போருக்கு போகிறார், இறந்து விடுகிறார். மூத்த மகன் போருக்கு போகிறார், இறந்து விடுகிறார். அடுத்த மகன் போருக்கு போகிறார், இறந்து விடுகிறார். அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணு சொல்றாளாம், ஐயோ போருக்காக நாட்டிற்காக என்னுடைய கணவரை இழந்தேன், என்னுடைய தந்தை இழந்தேன், என்னுடைய மூன்று பிள்ளைகளை இழந்தேன். அடுத்து போர்க்களத்திற்கு அனுப்புவதற்கு என்னுடைய அடுத்து எனக்கு ஒரு மகன் இல்லையே என்று அங்கலாய்ப்பர் அவள் ஏக்கத்தோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நடக்குமா இந்த காலத்தில்? தகப்பனாரை இழந்தாச்சு போர்க்களத்தில், கணவரை இழந்தாச்சு போர்க்களத்தில், பிள்ளைகளை இழந்தாச்சு போர்க்களத்தில், அதுக்கு பிறகு இன்னும் அனுப்புறதுக்கு பிள்ளைகள் இல்லை என்று ஏக்கத்தோடு காணப்படுகின்ற பெண்கள் வாழ்ந்த காலம் சங்க காலம் பாருங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எப்படி, அடுத்த தெருவில் சண்டை நடந்தால் நமக்கு எதுக்கு என்று நாம் தட்டி கழித்து விடுகிறோம். அதன் மூலமாகவே நாட்டில் குற்றங்கள் பெறுகின்றன, தவறுகள் நடக்கின்றன, இழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே மாணவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம அதுக்காக போர்க்களத்துக்கு போகணும், சண்டைக்கு போகணும் அப்படியெல்லாம் சொல்ல வரவில்லை. பெற்றோர் அதனுடைய தாயார் அது இதில் அந்த தாயார் என்ன சொல்கிறார், தன்னுடைய மகன் போர்க்களத்தில் சென்றிருப்பான் என்று பெருமிதமாக சொன்னாலும் கூட அதில் ஒரு ஏக்கம் காணப்படுகிறது. என்ன ஏக்கம்னு சொன்னால், அங்கே என்னைக்கு நான் அவனை பெற்றோனோ அதோட என் கடமை முடிஞ்சு போச்சு, அவனை காணலை, அவன் எங்கே இருப்பான், போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே மாணவர்களும் பெற்றோர்கள், மாணவர்கள் வீட்டுக்கு ஆசிரியர்கள் ஃபோன் போட்டு கேட்கும்போது உங்கள் பையன் கிட்ட எங்கே போனான்னே தெரியாதியா, அவன் எங்கே இருக்கான்னே தெரியாதியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதபடிக்கு மாணவர்கள் இங்கே இல்லங்களிலே இந்த தடை காலங்களிலே வீட்டிலே இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் பெற்றோருக்கு அடங்கி இருக்க வேண்டும். இப்போ ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்க வேண்டும், அதில் கூறப்படுகின்ற கருத்துக்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் செய்யணும். அவ்வாறு செய்தோமானால் உங்கள் பையனை எங்கே, வீட்டில் தான் இருக்கா ஐயா, ஆன்லைன் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கான், பாடம் தான் எழுதிக்கிட்டு இருக்கான், அசைன்மெண்ட் தான் செய்துட்டு இருக்கான் என்று சொல்லணும். இல்லை அவன் எங்கே போகிறேன்னே தெரியாது, என்னைக்கு ஆன்லைன் என்னைக்கு கொரோனா லீவ் விட்டாங்களோ அன்னைக்கு போகிறவன்னா எங்கே வாரா, எங்கே போகிறா, என்ன செய்யா, யாரு செய்யா என்று வெறுப்பாய் சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு கவிதையாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே சங்ககால பெண் புலவர்கள் இந்த அளவிற்கு சிறப்பாக தங்களுடைய பிள்ளைகளை நாட்டிற்காக வளர்த்தார்கள் என்பதை அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இதில் பாருங்க, இதனுடைய அர்த்தத்தை நான் பார்த்தோமானால், சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு,
சிறு அளவிலான சின்ன வீட்டில் என்ன தூண் இருக்கும், ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல ஒரு பொண்ணு வந்து கேட்கா, உன் மகனை எங்க, நீ வந்து உன் மகன் எங்கே என்று என்னை கேட்கிறாய். அவள் சொல்றா, என்னை கேட்கிறாய், அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் எங்க இருக்கான் நீ எனக்கு தெரியல. அவன் அங்கே போயிருக்கான், கடைக்கு போயிருக்கான், வீட்டுக்கு போயிருக்கான், தோட்டத்துக்கு போயிருக்கான் என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை. எங்கு போயிருக்கான் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆயினும் ஆனாலும் புலி தங்கி சென்ற குகை போல, எப்படி ஒரு குகையில் புலி தங்கி காலையில் எழுந்திருச்சு போயிருமோ, அதே போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவனை பெற்ற வயிறு உள்ளது. புலி தங்கிய குகை போல அவன் பெற்றெடுத்த வயிறு அங்கே இருக்கு. ஆனால் அவனை காணலை, அவன் இங்கே இல்லை. ஆனால் ஒருவேளை அவன் எங்கிருப்பான், போர்க்களத்தில் இருக்கக்கூடும் என்று சொல்லி அங்கே போய் அண்ணன் அவனை செய்த பார்த்துக்கொள் என்று பதிலளிக்கிறார். இதுதான் இந்த பாடலின் பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். கிராமங்களில் ஒரு வீட்டில் உள்ளவங்க இன்னொரு வீட்டில் போய் கேட்பாங்க, ஏம்மா உன் வீட்டில் அவங்கள எங்க, இவங்களை எங்க, அப்படி ஒவ்வொரு காரியத்திற்காக கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நாளிலும் இந்த ஒரு தாயாரவர்கள் கேட்கிறார், உங்க மகனை எங்கே என்று கேட்கிறார். கேட்ட உடனே சொல்லக்கூடிய பதில்தான் இது, அவன் எங்கேயும் இல்லையா, அவன் வீட்டில் இல்லை, எங்கே போகிறான்னு தெரியாது, எங்கே வாரான்னு தெரியாது, ஆனால் அவன் பிறந்த இடம் தெரியும், ஆனால் இங்கே இல்லை. எங்கே தான் இருப்பான், போர்க்களத்தில் தான் இருப்பான். அந்த அளவிற்கு போரை நேசித்தார்கள், நாட்டை நேசித்தார்கள் என்று வெளிப்படுவதாக இந்த புலவர் கூறுகின்றார். இந்த பாடலை எழுதிய புலவரின் பெயர் காவற்பெண்டு. இது வந்து ஒரு மனப்பாட செய்யுள். அதன் மீண்டுமாக ஒருவரை வாசிக்கின்றேன், மாணவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். சிக்கில் நத்தூண் பற்றி நின் மகன் யாழ்ந்து உளலோ என வினவுதி, என் மகன் யாழ்ந்து உளல் ஆயினும் அரியே ஓரும் குடி சேர்ந்து போகிற கல்லலை போல ஈந்த வயதோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே என்று கூறப்பட்டுள்ளது. நல்லா கவனிச்சிடுங்க. இது இந்த வார்த்தைகள் வந்து சற்று கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, அதை உச்சரிப்பது கடினமாக இருக்கிறது, வார்த்தைகள் எளிமையாக இல்லாத இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் அதை செய்யணும், நல்லா கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும். சிற்றில் நச்சூன் பற்றி நீ மகன் யாது உலகோ என வினவுதி, என் மகன். அதாவது என்னன்னா, சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய தூணை முடிச்சுக்கிட்டு நீ யார்கிட்ட வந்து வா மகன் இருக்காரா என்று வினவுகிறாய், என்று கேட்கிறாய். ஆனால் நான் என்ன பண்ண சொல்றேன், என் மகன் யாரு, என் மகன் யாருன்னு எங்கே, என் மகன் எங்கே போயிருக்கான் எனக்கு தெரியாது. ஆயினும் அறியே, ஆயினும் அறியே. ஆனால் எப்படி புலி தங்கிய குகை எவ்வாறு காணப்படுகிறதோ அதே போல அவன் பிறந்த வயது இங்கே இருக்கிறது, ஆனால் அவனை காணவில்லை. இதுவே இந்த வயது, இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களந்தான். அதனால் அவன் எங்கே இருப்பான், போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே மாணவர்கள் இதை நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும். வாசித்து பார்த்து அதை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும், தவறுகள் இல்லாதபடி திருத்திக் கொள்ள வேண்டும், ஏற்ற நாளிலே தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாணவர்கள் சரியாக அதை செய்தும் பயன்படுத்தும். இப்போ நம்ம அடுத்தால் என்ன பார்க்கணும்னு சொன்னால், அதில் மதிப்பீடுன்னு சொல்லிடுது. அந்த மதிப்பீடை பார்க்க போகிறோம். உங்கள் தமிழ் புத்தகத்தில் 52-53 பக்கத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. 53 பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லி, யாண்டு யாண்டு ஒன்றாவது விஷயம் என்னென்னா, யாண்டு என்ற பொருளுக்கு
என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கேட்கிறீர்கள். ஏற்கனவே பார்த்தா 58 மட்டுமே கொடுத்திருக்கிறது. எனவே யாண்டு என்றால் எங்கே, யாண்டு என்றால் எங்கே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது கொஸ்டின், யாண்டு உள்ளதோ, யாண்டு உள்ளதோ எங்கள் யாண்டு உள்ளதோ. ஏன் உள்ளதோன்னு அதை என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். அதை என்ன செய்யணும், பிரித்து எழுதுகிற போது அது நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், எது சரியானதோ அதை எழுதணும். ஒன்று யாண்டு பிளஸ் உள்ளனோ, ரெண்டு யாண்ட் பிளஸ் உள்ளனோ, மூணு யா பிளஸ் உள்ளனோ, நாலு யாண்டு பிளஸ் உள்ளோ அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் சரியான விடை, சரியான விடை யாண்டு பிளஸ் உள்ளனோ. யாண்டு அடுத்த பாருங்க, மூன்றாவது கல் பிளஸ் அலை. கல் பிளஸ் அலை, இதை என்ன செய்யணுமா, சேர்த்து எழுதணும். இதை என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். நான்கு விடா விடைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் எது சரியான விடை என்று பார்க்க வேண்டும். ஒன்று என்னென்னா, கல் பிளஸ் அலை கல் அலை, கல் பிளஸ் அலை கல் அலை, மூணாவது கல் பிளஸ் அலை சமம் கலலை, நாலாவது கல் பிளஸ் அலை சமம் கல்லுலை அப்படின்னு போட்டிருக்குது. இதில் சரியான அர்த்தம் எதுன்னு கேட்டால், மூணில் கல் பிளஸ் அலை கல் அலை, கல் பிளஸ் அலை கல் அலை. இந்த ஏ வந்து லயா மாறியிருக்குது, இந்த உயிரெழுத்து உயிர்மையை அழுத்தா இது செய்யறது மாறி இருக்கிறது சந்திரா. அப்போ இவ்வாறு இந்த மதிப்பீடு கூறப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த குருவினா, குருவினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, தன் வயிற்றுக்கு தாய் எதனை உரிமையாக கூறுகிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. தாய் தன்னுடைய வயிறை உரிமையாக கூறுவது என்னன்னா, புலி தங்கிய குகை. அப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும், தன் வயிற்றுக்கு உமையாக தாய் கூறுவது புலி தங்கும் குகையை கூறுகிறாள் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்த வருக, சிறுவினா, தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கு. இது சற்று பெரிய கேள்வி. தன் மகனை குறித்து தாய் கூறிய வார்த்தையை தொகுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கு. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணானவள் தாய் அந்த புலவரிடத்தில் போய், பெண் புலவரிடத்தில் போய் ஒன்று தன் சின்ன குடிசையில் அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு, எம்மா உன் மகனை எங்கே என்று கேட்கிறாள். அவள், என் மகனை எங்கே என்று எனக்கு தெரியாது, அவன் பிறந்த இடமாகிய புலி தங்கிய குகை போன்று காணப்படுகின்ற வயிறுதான் பெருமையாக இங்கே இருக்கிறது, அந்த வயிற்றிலே இருந்து பிறந்த என் மகனை காணவில்லை, ஒருவேளை அவன் இங்கு இல்லை என்றால் போர்க்களத்திலே இருப்பான் என்று தன்னுடைய மகனத்தை குறித்து அவள் சொல்வதாக காணப்படுகிறது என்று இதற்குரிய பதிலை நாம் எழுத வேண்டும். அடுத்த பாருங்க, சிந்தனை வினா. சிந்தனை வினாவில் என்ன கேட்டிருக்குன்னா, தாய் தன் வயிற்றை புலிதங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன். இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் என்று சொல்லியிருக்கு. புலி வந்து எந்த ஒரு குகையிலுமே நிரந்தரமாக தங்காது. கொஞ்ச நாள் ஒரு குகையில் இருக்கும், இறைதேடி அடுத்தடுத்து போவோம், வேறு குகைக்கு போயிடும். அப்படி அங்கே கொஞ்ச நாள் இருக்கும், அப்படி போயிடும். அதே மாதிரி பெண்ணின் வயிறானது மகன் பிறக்க தட்டும் அங்கே கருவறையிலே அவன் இருப்பான், அதன் பின்பு அந்த கருவறை வெறுமையாய் காணப்படும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் புலிக்குகை போன்று தாயும் வயிறும் காணப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் சிந்தனை வினா, இதா என்னது சிந்தனை வினா. இந்த குறுகிய பாடத்தையும் மாணவர்கள் நன்றாக அறிந்து அதை நீங்கள் படிக்க வேண்டும். மாணவர்கள் செய்ய வேண்டிய இந்த பாடத்தை குறித்து ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் இந்த மனப்பாட செய்யுளை முதலில் தவறு இல்லாமல்
அடி விரலாமல் சரியாக எழுத வேண்டும். அதை நன்கு மனப்பாடம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அதை எழுதி பார்க்க வேண்டும். பார்த்து தவறு வர வர அந்த தவறை திருத்திக் கொள்ள மீண்டும் மீண்டுமாக எழுதி ஒரு தவறும் இல்லாதபடிக்கு இந்த மனப்பாடத்தை நீங்கள் எழுத பழக வேண்டும். அவ்வாறு நீங்கள் எழுதினோமானால் மாணவர்கள் இந்த பாடத்தை சிறப்பாக கற்றீர்கள் என்பது தெளிவாக தெரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மாணவர்கள் இந்த நாளிலும் இந்த இய மூந்திலே இந்த கவிதை பேழையிலே புலிதங்கிய குகை என்ற பாடத்தை நாம் கற்றோம். அதன் மூலமாக அந்த வயிறானது புலிதங்கிய குகையாக குகைக்கு ஒப்பிடப்படுகிறது. பண்டைய காலங்களிலே காணப்பட்ட மக்கள் வீரத்து சிறந்து விளங்கியதால் மகன் போர்க்களத்திற்கு செல்கிறான் என்று மகன் எங்கே போய்ந்து கேட்கிறீர்கள்? ஆனால் என்னுடைய மகன் வீட்டில் இல்லை என்றால் போர்க்களத்திற்கு தான் சென்றிருப்பான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டுப்பற்றுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்றும் நிலை கூறப்படுகிறது. எனவே இதை அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும், நம்முடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும், பெற்றோருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதோடு மாத்திரமல்ல இந்த ஆண்கள் வகுப்பை சிறப்பாக செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் வகுப்பை நிறைவு செய்கிறேன். மீண்டுமாக மறுநாள் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.